ஹாய் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்ராஹிம் தியூ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐ கார்டோட ஐபிஓ வந்து ரிலீஸ் ஆக போகுது அந்த ஐபிஓ பத்தின ஃபுல் விவரங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முக்கியமா இந்த எஸ்பிஐ கார்டை பத்தி நம்ம சொல்லணும்னா பல விஷயங்களை பத்தி பேசலாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுலேருந்து ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஐபிஓங்கிறது நிச்சயமா நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உங்களோட முதலீடு வந்து டபுளா கிடைக்கிறதுக்கு மிகவும் அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா மிகப்பெரிய கிரேஸ் இந்த ஐபிஓ மேலே இருக்கிறதுனால மார்க்கெட்டில் பல பேர் வந்து இதில் முதலீடு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க கிரே மார்க்கெட்லயும் அதோட ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அதனால் இந்த ஐபிஓ சான்ஸ் கிடைச்சுன்னா தாராளமாக நீங்கள் முதலீடு செய்யலாம் என்னோட சேனலில் ஃபினான்ஷியல் சம்மந்தமாகவும் சேவிங்ஸ் சம்மந்தமாகவும் பல வீடியோக்கள் நான் போட்டுட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுண்டா என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் இந்த பெல்ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ கிளீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இந்த எஸ்பிஐ கார்டோட ஐபிஓட ஃபுல் டீட்டெயிலையும் பார்க்கலாம் இந்த எஸ்பிஐ கார்டுங்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு சப்சிடரி கம்பெனி எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீஸ் லிமிடெடுங்கிற ஒரு கம்பெனி தான் அது இந்த ஐபிஓ எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கும் ஆல்ரெடி அதற்கான டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டாங்க வர ஃபர்ஸ்ட் கார்டருக்குள்ள டுவெண்ட்டி டுவெண்ட்டியோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்குள்ள இந்த ஐபிஓ ரிலீஸ் ஆகும் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க நைன்டி ஃபைவ் லேக்ஸ் கார்டு வந்து ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கு நிறைய நபர்கள் வந்து இந்த கார்டை வாங்கி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட் ஷேரை பொறுத்த வரைக்கும் கார்டு பேஸில் எயிட்டீன் பெர்சன்ட் எஸ்பிஐ கார்டு இருக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இந்த கிரெடிட் கார்டு தான் வந்து டாப்ல இருக்கு பதினெட்டு பெர்சன்ட் மார்க்கெட்டோட ஸ்டேக் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்பிஐ கார்டோட ரிட்டர்ன் ஆன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இருக்கு மெயினாக நம்ம இந்தியாவோட எக்கானமி வந்து கன்சம்ஷன் எக்கனமி அதாவது நம்ம எல்லாம் வந்து பெரிய அளவுல கன்சம்ஷன் அதிகமாக பண்ணுறதுனால இப்போ வந்து கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ற ஆளுங்க வந்து சொற்பமாக தான் இருக்கிறாங்க பட் இன்னும் போக போக வர்ற காலங்களில் கிரெடிட் கார்டு உபயோகிக்கிறவங்கள பெரிய அளவில் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இப்பயே ஆல்ரெடி பெரிய அளவில் வந்து யங்ஸ்டர்ஸ்லேருந்து மிடில் ஏஜ் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து கிரெடிட் கார்டை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஆன்லைன் பர்ச்சேஸ்னா பண்ணுறதுக்கு கிரெடிட் கார்டு வந்து ரொம்ப ஒரு சிறந்த டூல்ஸா இருக்கு நம்ம கரெக்டான விதத்தில் அந்த கிரெடிட் கார்டை நம்ம யூஸ் பண்ணனா அது மிக சிறந்த ஒரு டூல்ஸாக தான் நான் சொல்லுவேன் கிரெடிட் கார்டு சம்பந்தமாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த கிரெடிட் கார்டு சம்பந்தமாக எப்படி எப்படி சார்ஜஸ் பண்ணுவாங்க என்னென்ன அந்த டீட்டெயில் நான் அதில் கொடுக்குறேன் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே கிரெடிட் கார்டு எடுத்து அதை பேமெண்ட் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஃபுல்லாக ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் எப்படி நாம பேமெண்ட் ஈஸியாக அடைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த கிரெடிட் கார்டு இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிரெடிட் கார்டு செவன்டி ஃபோர் பெர்சென்ட் வந்து ஸ்டேட் ஆஃப் இந்தியாலையும் டுவெண்ட்டி சிக்ஸ் பெர்சென்ட்ங்கிறது கார்லே குரூப் அதாவது அவங்க வந்து யூஎஸ்ஓட பிரைவேட் ஈக்யூட்டி குரூப் அதை சேர்ந்தவங்க தான் இந்த எஸ்பிஐட கிரெடிட் கார்டை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா கிரெடிட் கார்டு ஓவராலா எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா டோட்டல் கிரெடிட் கார்டில் வந்து ஃபோர்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் அதாவது அவ்வளோ கிரெடிட் கார்டு இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் தான் இருக்கு அதே நேரத்தில் டெபிட் கார்டை எடுத்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் மில்லியன் டெபிட் கார்டுகள் இருக்கு இப்போ இதோட ரெண்டோட விகிதத்தை பார்த்தாலே நாம வந்து பெரும்பாலான ஆளுங்களை வந்து டெபிட் கார்டு தான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இனிமே வரும் காலங்களில் கிரெடிட் கார்டு உபயோகங்கிறது பெரிய அளவில் இருக்கும் அதனால மக்களோ வந்து எல்லாரும் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்கிறது இதிலருந்து புரிஞ்சிக்க முடியும் எப்ப இந்த எஸ்பிஐ ஐபிஓல வந்து நாம முதலீடு செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்ச் ரெண்டுல இருந்து மார்ச் நாலு வரைக்கும் இந்த ஐபிஓ ஓபன் இருக்கும் அந்த காலகட்டங்கள்ல நீங்க எய்தர் உங்களோட புரோக்கர் வழியாவோ அல்லது நீங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா உங்க டிமேட் அக்கௌண்ட் மூலியமா நீங்க முதலீடு செய்ய முடியும் நீங்க ஐபிஓல நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எப்ப உங்க கணக்குல வரவு வைக்கப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர்டீன் மார்ச்ல உங்க அக்கௌண்ட்ல வந்து இத வரவு வச்சிருவாங்க நாம எப்போ ஒரு ஐபிஓல அப்ளை பண்ணாலும் நமக்கு கிடைச்சிருமா ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு அந்த ஃபுல் ஐபிஓவும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடைக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் என்ன பண்ணுவாங்க இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணுவாங்க இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்ல அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பா இருக்கிறதுனால வந்து பல பேர் அதுல முயற்சி பண்றப்ப ஆகும் பாத்தீங்கன்னா அவங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்க பிரித்து ஒவ்வொருத்தவங்களுக்கு இவ்வளோ தான் அப்படின்ற ஒரு சொற்பமான அளவு தான் கிடைக்கும் அதில் கிடைச்சிச்சின்னா லக்கு தான் அப்படி இல்லாத பட்சத்தில் நானே பல தரம் ஐ ஐபிஓக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அதில் எல்லா டைமும் எனக்கு கிடைக்கிறதுல சில ஐபிஓக்கள் வந்து குறைவான அளவு யாராச்சும் முதலீடுக்கு அப்ளை பண்ணுறப்ப வந்து நமக்கு பெரிய அளவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த எஸ்பிஐ கார்டு ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து பல பேர் ஐ அதுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்படி இருக்கிறப்ப நமக்கு சொற்பமான அளவு கிடைச்சாலே நமக்கு அது பெரிய லக்காக தான் கருத முடியும் என்ன ப்ரைஸில் இந்த ஐபிஓ லான்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஐபிஓட முகமதிப்பு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ வந்து டென் ருபீஸில் இருக்கும் ஆனால் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டிலேருந்து செவன் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு கணிச்சிருக்காங்க எஸ்பிஐ கார்டு வந்து இந்த ஐபிஓ வந்து எப்போ வந்து பங்கு சந்தைக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் பதினாறாம் தேதி பிஎஸ்சி என்எஸ்சி இந்த ரெண்டு ச சைட்லேயும் வந்து அதை லான்ச் பண்ணுவாங்க எஸ்பிஐ ஐபிஓட புத்தக யார் வந்து அதை மேனேஜ் மஹிந்திரா கேபிட்டல் பண்றாங்க அதுக்கப்புறம் ஆக்சிஸ் கேபிட்டல் அப்புறம் பிஓஎஃப்ஏ செக்யூரிட்டி அதுக்கப்புறம் ஹெச்எஸ்பிசி அதுக்கப்புறம் நோம்ரா அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கேபிட்டல் மார்க்கெட் இவங்க தான் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் பண்றவங்க எஸ்பிஐ ஐபி வந்து எவ்வளவு பெரிய தொகைக்கு வெளியிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடிகள் வந்து ஐபிஓ மூலமாக திரட்டுறாங்க அதே மாதிரி ஆஃபர் ஃபார் சேலில் வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸு இதன் மூலயமா இது திரட்டுறாங்க இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிரெடிட் கார்டை கொடுக்குறதுல செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனியாக இருக்கிறது இந்த எஸ்பிஐ கார்டு தான் ஃபஸ்ட்டு இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு தான் ஃபஸ்ட்டு இருக்குது செகண்டா பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ கார்டு தான் செகண்ட் லார்ஜஸ்டா இருக்கு கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் அஞ்சு வருடத்துல வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் வளர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது இப்ப இருக்கிற காலகட்டங்களில் நம்மள பல பேர் என்ன பண்றோம் கிரெடிட் கார்டு மூலயமா ஆன்லைன்ல நிறைய பர்ச்சேஸ் பண்றது நமக்கு இப்ப பழவிடுச்சே இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல அதோட உபயோகங்கிறது இன்னும் அதிகமா இருக்க போது அப்போ வந்து அதோட தொழில் எவ்வளவு வளரும்ங்கிறத நீங்க இதன் மூலியமா ஓரளவு கணிக்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி அளவுக்கு இந்த கிரெடிட் கார்டு பிசினஸ்ங்கிறது வளர்ந்துருக்கு இன்னும் வர அஞ்சு வருஷத்துக்குள்ளே பதினஞ்சு லட்சம் கோடி அளவு வளர்கிறதுக்கு வாய்ப்பு இன்னும் பிரகாசமாக இருக்குது அதனால் நீங்கள் இந்த ஐபிஓல முதலீடு செஞ்சீங்கன்னா லிஸ்டிங் கெயின் மாத்திரம் பார்க்காதீங்க நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக கை மேலே பலன் இருக்கும் இந்த எஸ்பி கார்டு ஐபிஓட பலம் என்ன அதாவது இதோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவிலேயே இருக்கிற செகண்ட் லார்ஜஸ்ட்டு கிரெடிட் கார்டு எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் பன்முகம் கொண்ட வாடிக்கையாளர்களை அவங்க அக்கவுண்ட் வச்சிருக்காங்க அதாவது லோ லெவல்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் பல தரப்பட்ட மக்களும் அதுல எஸ்பிஐ அக்கவுண்ட் வச்சிருக்கிறதுனால இவங்க தங்க கம்பெனியை பத்தியோ தங்களோட ப்ராடக்ட் பத்தியோ பெரிய அளவு விளம்பரப்படுத்தணும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எஸ்பிஐன்னு சொன்னாலே நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகன்ட்டையும் அந்த எஸ்பிஐட அக்கௌண்ட் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப இந்த கார்டை வந்து இன்னும் அதிகப்படியாக அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஃப்யூச்சரில் எஸ்பிஐ கார்டை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் அவங்க கண்ட்ரோல் இருக்காங்க அதே மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜிலையும் டிஜிட்டலைஸ்லையும் வந்து இவங்க நிறைய முன்னோக்கி இருக்காங்க இன்றைக்கு பார்த்த வீடியோவில் நம்ம எஸ்பிஐ ஐபிஐ பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம் இந்த எஸ்பிஐ ஐபிஓல வந்து நீங்கள் முதலீடு செய்வீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சனலாக நான் தாராளமாக முதலீடு செய்வேன் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹோப் இருக்குது உங்களை நான் இதில் அட்வைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது நான் ஒரு செபி அப்ரூவ்டு ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது பட் பர்சனலாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதில் அப் அப்ளை பண்ண போகிறேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லிஸ்டிங் கைனும் இதோட இந்த கம்பெனியோட ஃப்யூச்சரும் நல்ல ஒரு விசிபிலிட்டியாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு ஸ்டே இன்வெஸ்டராக தான் இருக்க போகிறேன் இன்றைக்கி பார்த்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகெயின் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்